Chithra, Social Talk. Pattappa, அப்படினா அவர் சிக்னேச்சர் ஃபுட் எதுன்னு சொல்வீங்க? கண்டிப்பா பட்டப்பா அப்படி நீங்க யாரை கேட்டாலும் உடனே பால் பாயசத்தை சொல்லிடுவாங்க. பால் பாயசம், பஹாலாபாத், தயிர் வடை, இது மூணும் அப்பாவோட ரொம்ப ஸ்பெஷல். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம் ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட ரசம் சாதமும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ரிசப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் கலந்தே போடுவோம். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் முன்னாடி நாங்கள் போட ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கல்யாணத்துலையும் எல்லோரும் போடுறாங்க. ஈவன் 5-star ஹோட்டல்ஸ்லேயே போட ஆரம்பிச்சாங்க. அது எப்படி அப்பா போடணும்னு நினச்சார்னா, அந்த கல்யாணத்தில் வந்தீங்கன்னா இந்த ரசம் போடுறச்சவே எல்லோரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இலையோட சாதத்தோட ரசம் செய்கிறாது. ரெண்டா புடவையில் ஆகிடும்னு வரைச்சவே எல்லோரும் வேண்டாம் வேண்டான்னு வாங்க. ஸோ என்னடாது இது மாதிரி ரசம் சாதமே யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்பா என்ன பண்ணார், கலந்து போடலான்னா ஸோ தளர்வாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பிடிக்குன்றது கலந்து போட்டார். அது மாதிரி போட ஆரம்பிச்சு தான் அந்த ரசம் சாதம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா 5-star ஹோட்டலும் ரசம் சாதம் உண்டு. பிசிபேலாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் தான் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாருமே. ஸோ உணவில் ரசம் சாதம் புதுமுக தனிமுகம் பண்ணது உங்கள் அப்பா தான்? கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்த ரசம் சாதம்ன்றதை மிக்ஸ் பண்ணி போட ஆரம்பித்தோம். இப்போ எல்லா வெட்டிங்லையும் போட்டுருக்கோம் நிறைய. பெரும்பாலான திருமணங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வெரைட்டி சாப்பாடு போடுறாங்க. இதில் வந்து பாதிக்கு மேலே வீணாகிறத பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ சாப்பிட்றதுக்கான கெப்பாசிட்டி யார்ட்டையும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குறைச்சிட்டு போயிடுறாங்க. சிலது வந்து சாப்பிடாமே வீணாகுது. அது சரியான முறைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதுதான் மெயினாக எங்களோடது பார்த்திங்கன்னா அந்த ஓவர் ஃபீட் பண்ணுறதுன்றது கிடையாது. ஏன்னா நாங்கள் மெயினாக போடுறது எல்லாமே இலை சாப்பாடு தான். இலையில் என்ன சாப்பிட முடியும் அதுதான் அப்பாவும் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒரு சாதம் இலை போட்டால் இதான் அவங்களால சாப்பிடுதுன்னா அதை தாண்டி நம்ம போகிறதே கிடையவே கிடையாது. ஸோ நிறைய ஐட்டத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஃபுட் வேஸ்டேஜஸ் வந்து அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எங்களோட கல்யாண ஃபுட்டும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அது இலைக்கு மீறி ஐட்டம்ஸ் இருக்காது. அதேமாதிரி ஈவன் ரிசப்ஷன்லையுமே ஒரு டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாம் இப்போ விரும்பி சாப்பிட்றதால மோர் ஆஃப் டிஃபன் வெரைட்டிஸ் இருக்கும் ஈவினிங் ரிசப்ஷன் ஃபுட்லேயும். அது தவிர்த்து உங்களுக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் அதுவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நாங்கள் வந்து 2 many ஐட்டம்ஸும் போட மாட்டோம். அதேமாதிரி ஸ்வீட்ஸும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லா கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா 10 ஸ்வீட் 11 ஸ்வீட் போடுவாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 ஸ்வீட்டும் ஒரு பாயசம் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கு மீறி போடும். ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் சாப்பிட்றதும் கிடையாது. அப்படியே இலையில நிறைய நிற்கும். எங்களோடதில் வந்து கிளீன் லீஃப் ஷோஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் வந்து நிறைய ஐட்டம்ஸ் போடுறது கிடையாது. உங்களுடைய ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு எது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க? எங்களை சப்ளையர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன், உட்காந்த அப்புறம் சாப்பாடு போடுங்க. இலையில் ஆள் இல்லைனா கண்டிப்பாக சாப்பாடு போட மாட்டாங்க. அதே மாதிரி சூடாக மட்டும்தான் போடணும். சூடு இல்லைனா அந்த ஐட்டம் போடக்கூடாது. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எங்களோட ஆட்களுக்கு எப்பயுமே இருக்கும். அவங்களே கேட்பாங்க, சார் வந்துட்டாலே சூடாக இருக்கா சூடாக இருக்கான்னு கேட்பாருன்ட்டு. அது நம்ம வந்து எப்பயும் சாப்பிட்றது சூடாக சாப்பிட்றதுனால மற்றவங்களுக்கு அது மாதிரி சூடாக போடணுன்றது. ஸோ அதை தான் எங்களோட லேபர்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. எம்ப்ளாயர்ஸும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க அதை கம்ப்ளீட்டாக. ஸோ சூடாக இருக்கணும், உட்காந்தப்போ தான் சர்வ் பண்ணும். இது ரெண்டும் எங்களோட கம்ப்ளீட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது லேபர்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். பட்டப்பா நிறுவனத்தில் நீங்கள் பண்ணதில் காஸ்ட்லியஸ்ட்டு மேரேஜ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? காஸ்ட்லியஸ்ட்டு மேரேஜ்ன்றதோட ரொம்ப கிராண்டாக நடந்த வெட்டிங்ஸ்னால் நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய கல்யாணங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம இவர் ராஜகோபால் சார் அவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஏஏஜியாக இருந்தார் அவர், அவரோட பொண்ணு கல்யாணங்கள். அது மாதிரி நிறைய பேர் கல்யாணங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம முரளி சார் அவர் கல்யாணமே பண்ணியிருக்கோம், அவரோட 60th கல்யாணம். நிறைய கல்யாணங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம. அதில் அதிகபட்சமாக எவ்வளோ உணவுகள் நீங்கள் கொடுப்பீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2500-3000 பேர் வரைக்கும் பண்ணியிருக்கோம் வெட்டிங்ஸில். நான் அதை மீறி ரொம்ப பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் 3000 பேர் வரைக்கும் பண்ணுறது உண்டு வெட்டிங்ஸு. அதேமாதிரி கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், கம்பெனிஸ், இந்த டெக்னிக் இந்தியா அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ரோட்டரிக்கெலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலலாம் தான் கொஞ்சம் மேக்ஸிமம் க்ரௌட் 2500-3000 பேர் வரைக்கும் பண்ணியிருக்கோம் நம்ம. இன்றைக்கி சினிமா உலகத்தில் பல கலைஞர்கள் சாப்பாடுன்னா அவங்கள தான் தேடி வராங்க. அது மாதிரி உங்களுக்குள்ள நட்சத்திர வாடிக்கையாளர்கள் யார் யார்? நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம் சார். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக தனுஷ் சாரோட அப்பாவோட 70th கல்யாணம் பண்ணோம், அவர் கஸ்தூரி ராஜா சாருக்கு. அப்புறம் சிவகார்த்திகேயன் சாரோட குழந்தைக்கு பர்த்டே பண்ணோம். அப்புறம் நம்ம ஸ்னேகா மேடமோட அப்பாவுக்கு 70 பண்ணியிருக்கோம், அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். அது மாதிரி எல்லாரோட ஃபங்க்ஷன்ஸும் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் சார். இதில் எந்தெந்த நட்சத்திரங்களோட உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டு? எல்லாரோடையும் நல்ல பழக்கம் உண்டு சார். இந்த இதை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாரும் நம்மளுக்கு பழக்கம் உண்டு. அந்த காலத்து சித்ராலயா கோபு சாரில் ஆரம்பித்து எல்லாரும் நமக்கு பழக்கம் உண்டு சார். கிரேசி மோகன் சார்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி மாதிரி. அவரோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம தான் பண்ணுவோம். கமல் சாரோட பர்த்டே பண்ணோம், அவரோட இப்போ நடந்த பர்த்டே நான் தான் பண்ணேன்.
ஸோ அது மாதிரி எல்லாரோட ஃபங்க்ஷன். ரஜினி சாருக்கு தீபாவளினா நம்ம வீட்டிலேருந்து தான் நம்ம பண்ணுற ஜாங்கிரி மிக்சர் தான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ரெகுலராக நம்ம கொடுத்துருக்கோம். ஈவன் ஜெயலலிதா மேடம்க்கு நம்ம லட்டு, அவங்களோட அவங்களுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், லட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் முரசொலி மாறன் அவரோட சன் தயாநிதி மாறன் சார் அவரோட கல்யாணமும் நாங்கள் தான் பண்ணோம். ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். சீன் இண்டஸ்ட்ரி பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த இது போன்ற நட்சத்திரங்களோட பழகினது நம்மளால் மறக்க முடியாத அனுபவம்னு எதாவது நான் சொல்வீங்க? ரொம்ப மறக்க முடியாது அப்படின்னா கிரேசி மோகன் சார் தான். அவரோட நிறைய பழக்கம் உண்டு. அவரோட எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷனும் பண்ணுவோம். அவர் என்னோடய பொண்ணோட அரங்கேற்றத்துக்கே வந்திருந்தார். ஸோ அரங்கேற்றத்துலேயே வந்து அப்பாவோட சாப்பாடை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசி அப்பாவோட அக்கார விடுசலை பற்றி ஒரு இதுவாகவே நகைச்சுவையாகவே ரொம்ப ஒரு இதுவாக சொன்னார். ரொம்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் அந்த மாதிரி. ஸோ அவர் நிறைய பேசியிருக்கோம். அவரோட ரஜினிகாந்த் சாரோட ஒய்ஃப் மேடமோடு பார்த்து மீட் பண்ணியிருக்கோம். பட் அவரோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணது ஒரே ஒரு வாட்டி தான். அதே மாதிரி கமல்ஹாசன் சாரோட வந்து இவர் நம்ம சார் கிரேசி மோகன் சார் மூலம் அறிமுகமாய் அவரோட ஒரு வாட்டி பார்த்து பேசியிருக்கோம். மற்றபடி அவங்க ஆஃபீஸில் தான் வந்து பேசுவாங்க. அப்படி தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்லாம். கல்யாணம் அப்படின்றதே ஒரு சிக்கல் நிறைந்த விஷயந்தான். ஏன்னா இந்த பெண் வீட்டாரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியாக நடந்து முடிஞ்சால் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்களுடைய மனநிலையாக இருக்கும். இது போல் கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்த அனுபவம் உண்டா? கல்யாணத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். முன்ன மாதிரி இப்போல்லாம் அவ்வளோ பிரச்சனைகள்லாம் கிடையாது. முன்னாடி நடந்திருக்கு. நடந்திருக்குன்னா நம்மக்கிட்ட பிரச்சனைகள்னு வராது. எல்லாத்துலேயும் ஸ்டாண்டர்டாக வர ஒரே ஒரு பிரச்சனை தான் வரும். என்னென்னா எல்லோரும் செல்ஃபோனை எங்கேயாவது வச்சுருவாங்க, வந்துட்டு டைனிங் ஹாலில் தேடுவாங்க, இங்கே தான் வச்சேன் அப்படின்வாங்க. இதுதான் ஸ்டாண்டர்டாக நடக்கும். ஆனால் லக்கீலி இப்போ என்ன ஒரு அதிர்ஷ்டவசமாக எல்லா இடத்துலையும் சிசிசி கேமரா போடுறதுனால நீங்கள் போய் ரூமில் பாருங்கன்னா அவங்களே சாரி சார் வந்து சாரி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேமரா இருக்காது, இங்கே தான் வச்சோம், யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்றது ஸ்டாண்டர்டாக பிரச்சனைகள் வரும். ஏதாவது குழந்தைங்க வந்து வளையலை கட்டி வச்சுட்டு இங்கே வச்சுட்டு விளையாடிருப்பாங்க, அது வளையல் காணுன்ட்டு வந்து நிற்பாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இலை மடிக்கிறதுல அதுவும் போயிருக்கும், யாருக்கும் தெரியாது, ஆனால் இங்கே தான் வச்சுருந்துருக்கேன். அது மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள்ன்றது பார்த்திங்கன்னா சம்பந்திக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வரும். அது மாதிரி இருக்கச்சு அந்த இடத்துல எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படி கொண்டு போகணுமோ அது மாதிரி அந்த இடத்துல யாராவது மத்தியஸ்தத்துக்கு இருக்கணும் இல்லையா. அப்போ ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் நாங்கள் தான் கேட்டிருப்போம், நீங்கள் வாங்க சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் வாங்க சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி அது மாதிரியும் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதில் அப்பா இருந்து ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி நல்லபடியாக கல்யாணத்தை முடித்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அது மாதிரி இன்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. ஆனால் அது மாதிரி இன்சிடென்ட் கடவுள் புண்ணியத்தில் இப்போல்லாம் கிடையாது. இதெல்லாம் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி. இப்போல்லாம் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் வராங்க. முன்ன மாதிரி எனக்கு காப்பி ஏன் கொடுக்கல, எனக்கு ஏன் தனியாக ரூம் கொடுக்கல, அது மாதிரி கேள்வியெல்லாம் இப்போ யாரும் கேட்குறதில்ல. மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ராத்திரி ஆச்சா வீட்டுக்கு போயிடுறாங்க, திருப்பி மார்னிங் வருவாங்க. ஸோ அந்த ரூம் ஷேரிங், அந்த டாய்லெட் நல்லா இல்லை, பாத்ரூம் நல்லா இல்லை, அந்த கேள்விகள்லாம் இப்போ கிடையவே கிடையாது. எல்லோரும் கெஸ்ட்டு வருவாங்க, அவங்க பண்ண. ஸோ அதனால் பிரச்சனைகளும் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. சொல்லுவாங்களே 10 பேர் கூடியிருந்தால் பிரச்சனை தான்றது. இப்போ 10 பேர் கூடுறது வந்து அந்த 1 ஹவர் தான். 1 ஹவர் முடிஞ்சால் அடுத்து சாப்பிட்டா அவங்க கிளம்பிடும். ஸோ அந்த பிரச்சனைகளும் இப்போ டைல்யூட் ஆகிடுச்சு, யாரும் ரொம்ப பிரச்சனை பண்ணுறதில்ல. இல்லை சில திருமணங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ரத்து கூட ஆகிடுது. அது போன்ற சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எப்போவாது உங்களுக்கு வந்திருக்கா? ஒரு 2 வாட்டி நடந்திருக்கு அது மாதிரி. அது மாதிரி எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த டெக்னாலஜினால என்ன ஆச்சு, எல்லோரும் பொண்ணு ஒரு ஊரில் இருக்காங்க, பையன் ஒரு ஊரில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுது, அவங்க வந்து இந்த இதிலே வெப்பில் பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கு பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. நேராக பார்க்கும்போது நேராக பார்க்கறச்சு என்னென்னா அவங்களோட வேவ் லென்த் மேட்ச் ஆகலை, நீ ஹைட்டாக இருப்பேன்னு நினச்சேன், நீ குள்ளமாக இருக்க. ஸோ அந்த ஹை பேசுறதுக்கு நல்லாயிருக்கு, பழகிறதுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் நீ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஒரு கல்யாணம் நாலனிக்கு கல்யாணம்னா முதல் நாள் இன்னைக்கு நிறுந்திருக்கு. அது ஒரே ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா பொண்ணு மாப்பிள்ள பையன் வெளிநாட்டிலே வந்திருக்கார், போய் பொண்ணே ரிசீவ் பண்ண போயிருக்காங்க. போய் ரிசீவ் பண்ணிவிட்டு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டாங்க, சாரி நான் உன்னை பார்த்த மாதிரி நான் நினச்சபடி நீ இல்லை. பொண்ணு மெசேஜ் பண்ணிவிட்டு அதனால் நம்ம கல்யாணத்தை கேன்சல் பண்ணிக்கலான்ட்டு கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கேங்க. நான் ஃபேஸ் பண்ண ஒரே இன்சிடெண்ட் அது. மற்றபடி ஜென்ரலாக நிச்சயதார்த்தம் ஆகிட்டு இப்போ எல்லாருக்கும் இந்த 2-3 மாதம் பேசறச்சு வேவ்லேருந்து மேட்ச் ஆகலை, அதுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, அது மாதிரி கேன்சல் ஆகுதுன்ட்டு ஒரு 2 கல்யாணம் ஆயிருக்கு. மற்றபடி ரொம்ப நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணது கிடையாது. கடைசி நேரத்தில் ரத்தாகி சாப்பாடு வீணாகிற மாதிரி நிலைமை வந்து சந்திச்சது இல்லை. கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் அது மாதிரி எதுவுமே ஃபேஸ் பண்ணதும் இல்லை, நடக்கவும் கூடாதுன்னு நினச்சிப்போம். ஆமாம். இல்லை பெரும்பாலும் இது போன்ற திருமணங்களில் வந்து
ஃபுட்டு வந்து அதிகமாக சமைச்சு எப்போது மீதமாகுமா இல்லை நீங்கள் மிகச்சரியாக சமைப்பீங்க? ஜென்ரலி ஃபுட் வேஸ்டேஜஸ்ன்றது எங்களில் இருக்கவே கிடையாது. ஏன்னா நாங்கள் டுகெதர் வி ஃபீட்னு ஒரு ஆர்கனைசேஷனோட டைப் இருக்கும். எந்த சாப்பாடு மீந்தாலுமே அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ரெகுலராகவே கல்யாணத்தில் மீறுறதோ அப்படின்றதே கிடையாது. நம்ம ரெகுலராகவே சாப்பாடு சமைச்சு இது மாதிரி கொடுக்கறது, அப்புறம் பீச்சில் எடுத்துன்னு போயிட்டு இந்த இவங்க இருப்பாங்க குருவிக்காரங்களாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறது. ஒரு கல்யாணம் முடிஞ்சு 11 மணி ஆகிடுச்சுன்னா அந்த சாப்பாடை ஒரே ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். அது எல்லாத்தையும் அதே ஹாட் பேக்கில் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு பீச்சில் பாக்குமட்ட பிளேட்டு கொடுத்து அவங்களுக்கு சுட சுட அந்த சாப்பாடை கொடுத்து அதுக்கு ஒரு டப்பாவும் வச்சு அந்த டப்பாவில் தான் அந்த பிளேட்டையும் போடணும். இல்லைனா பீச்சில் லெட்டர் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நமக்கு தானே அது நல்லா இருக்காதுன்ட்டு அதுக்கு ஒரு டப்பா வச்சு அதில் அந்த பாக்குமட்ட பிளேட்டை போட வச்சு அவங்களுக்கு தண்ணியிலேருந்து கொடுத்து அதை ரெகுலராகவே நாங்கள் அந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்பயும் அந்த டுகெதர் வி ஃபீட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால அந்த சாப்பாடு ஒரு 50 பேர் இல்லை 10 பேர் சாப்பாடு மீந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடும். அங்கே யாராவது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அதுலேருந்து பொதுவாக இது போன்ற கேட்டரிங் இடத்துல எழக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? பொதுவாக கேட்டரிங்கில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் எப்பயுமே பிரச்சனை. என்னென்னா எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு ஆளே வரமாட்டாங்க 100 பேர் தான் வருவாங்கன்னுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் 300 பேர் வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்களே சொல்ல முடியாது, எதிர்பார்க்காம எதிர் நடக்கிறது தான். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வருவாங்கன்னு நினச்சேன், ஹாலிடேஸ் அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ டேஸாக இருந்தால் எல்லோரும் ஃபேமிலியோடு வருவாங்க. சூப்பர், 100 பத்திரிக்கைக்கு 100 பேர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 பேர் வரும். அப்போ ஒரு பெரிய டாஸ்க் அது எங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது. அந்த மேனேஜ்மெண்ட் தான் எப்பயுமே கல்யாணத்தில் நடக்கிறது. யாருமே சொன்ன மாதிரி தலையெண்ணி யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த டிக்கெட் நம்ம இஷ்யூ பண்ணுறதில்ல இல்லையா. ஸோ 100 பேர்னால் கண்டிப்பாக 150 பேர் வருவாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா 60 பேரும் நடக்கிறதும் உண்டு. ஏன்னா ஒரே நாளில் 2-3 பத்திரிக்கை கொடுக்கறச்சு இங்கே சாப்பிட்றதா அங்கே சாப்பிட்றது பார்த்திங்கன்னா 100 இடத்துல போய் சாப்பிட்ருவாங்க. ஸோ அப்போ அது மாதிரி டைமில் சாப்பாடும் மீறுறதும் நடக்கும். பட் இந்த கூட்டம் அதிகமாக வருதுன்றது தான் ஸ்டாண்டர்டாக நடக்கிறது. அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் நாள் இன்றைக்கி ரிசப்ஷன் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அதையும் சமாளிச்சிடும். ஏன்னா மறுநாளுக்கு வேண்டிய முகூர்த்தத்துக்கு வேண்டிய காய்கறிகள் பாலியாக இருக்கும் ஏழை எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடும். அதுவே அன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷனாக இருந்தால் எங்களுக்குமே அது ரொம்ப பெரிய டாஸ்க் தான். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் வாங்கிட்டு வரத்துக்குள்ளும் டைம் ஓடிகிட்டே இருக்கு இல்லையா, சாப்பிட்ற வரவங்க எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க, சரி கிளம்பலாமா அப்படின்றாங்க. ஸோ அதனால் முதல் நாள் இருக்கிறச்சே எங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். பட் கல்யாணத்து இன்றைக்கி ரிசப்ஷன் இருக்கிறச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ண ஒரு ரசமான சம்பவம் உண்டா? நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய கல்யாணங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏவிஎம்மில் வந்து எதிர்பார்க்காம நடந்த ஒரு கல்யாணம், தட் இஸ் அ கூட்டம். பார்த்திங்கன்னா 200 பேர் டிஃபனுக்கு சொல்லியிருந்தாங்க, முகூர்த்த டிஃபனுக்கு கிட்டத்தட்ட 1200 பேர் வந்தாங்க. 200க்கும் 1200க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ பேர் வந்தாங்க, அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு சமைச்சு போட்டோம் நாங்கள். அடுத்தடுத்து ரெடி பண்ணி போட்டுனே இருந்தோம். என்ன ஒன்று முதல் பந்தியில் போட்டது கடைசி பந்திக்கு வேறு ஐட்டம். முதல் பந்தியில் பாதாம் அல்வா போட்டு அடுத்தடுத்த பந்தியில் அசோகா அல்வா போட்டு கேசரி போட்டு பைனாப்பிள் கேசரின்னு மாறி மாறி போட்டுருந்தோம். ஸோ ஒவ்வொரு பந்திக்கு என்ன எங்களால் இம்மிடியட்டாக சமைச்சு கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம திடீர்னு போயிட்டு இட்லி மாவு அரைக்க முடியாது. ஸோ அது மேலே என்ன பண்ணுறது, உப்புமா கலரி போடுறது, ஒரு மோர்க்களை பண்ணி போடுறது. ஸோ என்ன முடியுமோ அதை இம்மிடியட்டாக போட்டு அவங்களை திருப்திப்படுத்தி வடை உடனே போடுறது. ஸோ அது மாதிரி போட்டு பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 பேர் சொல்லிட்டு 1500 பேர் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி கல்யாணமும் மேனேஜ் பண்ணியிருக்கோம். அதுதான் அப்பாவோட ஸ்பெஷாலிட்டி. எல்லாம் சொன்னாங்க பட்டப்பா மாமா கிட்ட விட்டாச்சுன்னா எவ்வளோ பேர் வந்தாலும் சமாளிப்பாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காகவே நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம சமாளிக்கணுன்றது இருக்கும். பட் என்னென்னா அந்த இடத்துல ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு வேண்டிய எனர்ஜியை வந்து ஒரு 10 கல்யாணத்து எனர்ஜி அங்கே ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மென்டலாகவும் அதில் இதுவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதே டைம் நேரையும் எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. தெரிஞ்சவங்க இருக்கிறச்சு ஐயோ என்னடா இவங்களுக்கு போட முடியலன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் அது வேறு வந்துடும் நமக்கு. அவங்களுக்கு பைனாப்பிள் கேசரி போட்டு இவங்களுக்கு பாதாமில் போட்டால் எனக்கு வரவே இல்லையே அப்படின்னு வேற வந்து சொல்லுவாங்க. அதில் சொந்தக்காரங்களே வந்து நிற்பாங்க, எனக்கு அது போட்டாங்க எனக்கு இது போடலன்ட்டு. அந்த பிரச்சனைகளும் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. அதுவும் வெரி காமனாக நடக்கும் எல்லா கல்யாணத்துலேயுமே. 2500 பேர் 3000 பேர் மிகப்பெரிய கல்யாணம்லாம் நடத்திருக்கீங்க. அது மாதிரி மிக குறைந்த நபர்களோடு நீங்கள் நடத்திய திருமணம் எதை சொல்லுவீங்க? ரொம்ப சின்ன கல்யாணம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனாவில் பண்ண கல்யாணங்கள் தான் ரொம்ப சின்ன கல்யாணங்கள். எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா 50 பேரை வச்சு கல்யாணம் பண்ணோம். ரொம்ப கம்மி பார்த்தீங்கன்னா 18 பேரை வச்சு ஒரு கல்யாணம் பண்ணோம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு வெட்டிங் நடந்தது பொம்மல்லையே. ஒரு 18 பேர் தான் மொத்தம், பையன் வீட்டிலேருந்து 10 பேர், இவங்க வீட்டிலேயும் ஒரு 8 பேர், இவ்வளோ தான். மொத்தம் 18 பேரை வச்சு கல்யாணம் பண்ணோம். அதுதான் இந்த கொரோனாவில் பண்ணதுனால சின்ன கல்யாணம். மற்றபடி நார்மலாக எல்லா கல்யாணமும் பார்த்தீங்கன்னா 200 பேர் இல்லாத கல்யாணங்களே கிடையாது. மினிமம் 200 பேராக எல்லா கல்யாணத்துக்கும் இருப்பாங்க. உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை பேர் பணியாளர்கள்?
எங்ககிட்ட டைரக்டாக எம்ப்ளாயிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட எல்லாமே இந்த லேபர்ஸ் தான். ஸோ வேஜஸ் அன்னன்னைக்கு வரா மாதிரி தான் லேபர்ஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு இருக்காங்க ரெகுலராக நம்மக்கிட்ட கண் இதுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க வேலைக்கு. இந்த காய்கறி கட் பண்ணுறதுல ஆரம்பித்து எல்லா விதமான சப்ளை போகிறதுலேருந்து எல்லாம் குக்ஸ்லேருந்து எல்லோரும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கான ஆட்கள் கிடைக்கிறதுல சிரமங்கள் இருக்கா இல்லை சுரமாக இருக்காங்க? அதெல்லாம் ரெகுலராக இருக்காங்க, நம்மக்கிட்ட ரெகுலராக வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே டெய்லி வேஜஸ்ன்றதுனால அன்னன்னைக்கு நம்மளுக்கு இன்றைக்கி வேலை இருக்கோ அன்றைக்கி வருவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10 நாள் தான் வேலை இருக்கா, அந்த 10 நாள் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ மீதி நாள் வந்து வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி எல்லாம் ரெகுலராக வரவங்க இருக்காங்க. இதில் வந்து சென்ட்ரலைஸ் கிச்சன் வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், சென்ட்ரலைஸ் கிச்சன் வச்சுருக்கோம். பாதி சட்டத்தில் கிச்சனே கிடையாது, வெறும் டைனிங் ஹால் இருக்கும், முகூர்த்த ஹால் இருக்கும். ஸோ அது மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு உங்கள் அப்பா கிட்டேருந்து இந்த தொழில் ரகசியம் நீங்கள் கற்றுக்கிட்டதுன்னா எதை சொல்லுவீங்க? மாமா அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதே சிரிச்ச மூஞ்சா ரொம்ப ஹாப்பியாக மாமா ரிசீவ் பண்ணி எல்லாம் பண்ணுவார். அதுதான் நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுட்டு மெயின் நினச்சிக்கிறேன். கொரோனா எல்லா வியாபாரத்தையும் பாதிச்சது, அது மாதிரி உங்கள் தொழிலையும் பாதிப்பு ஏற்படுத்திச்சா? கொரோனா பாதித்த இண்டஸ்ட்ரியில் பெரிய இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கேட்டரிங் இண்டஸ்ட்ரி. கொரோனாவில் தனிப்பட்ட முறையில் நீங்களே பாதிக்கப்பட்டீங்கல்ல? ஆமாம், எல்லாருமே இறந்து போனாங்க, நான் மட்டும்தான் திருப்பி வந்தேன். அதுவும் கடவுளோட அனுகிரகத்தில் நான் திருப்பி